ஹலோ ஆல், ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வெப் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி பர்கண்டி ஹேர் கலரிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சேஃப், கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்கிறதுங்காட்டி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. இந்த சேனலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற அளவு ஒரு ஆளுக்கான அளவு. இதில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். டீ தூளுக்கு பதிலாக நீங்கள் காஃபி பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பார்லர் போய் பண்ணுறதுனால கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும். நால பின்ன நம்ம ஹேருக்கு ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதனாலேயே நிறையா பேர் ஹேர் கலரிங் பண்ணுறதில்ல. பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்லேயே உங்களால் சேஃபான ஹெல்த்தியான ஒரு ஹேர் கலரிங் பண்ண முடியும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, ரூம் டெம்பரேச்சரில் இது நல்லா ஆற விட்டுறலாம். பர்கண்டி ஷேட் வேணும் அப்படிங்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு அந்த பர்கண்டி ஷேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா பீட்ரூட்டை அரைச்சி அதோட சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கும் போது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். முதல்லையே நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக ஆயிரும் ரொம்ப. இப்போ நம்ம ஹென்னா பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை, ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு ஒன்றா பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துருக்க அந்த டீ டிகாஷனை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது டீ டிகாஷன். இதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் இந்த ஹேர் பேக் போட்டாலே 15 டேஸ்க்கு மேலே அந்த ஹேரில் அந்த கலரிங் அப்படியே இருக்கும். உங்களுக்கு நிழலில் இருக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஷேடு தெரியும். இதே நீங்கள் வெயிலில் இருக்கும் போது உங்களோட ஹேர் கலரிங் அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் கலரிங் பண்ண மாதிரியே. இந்த மாதிரி சேஃபான ஹேர் கலரிங் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போது அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். உங்ககிட்ட இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஹென்னாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு இந்த பாத்திரத்தை சுற்றி இருக்கிற ஹென்னாவை தான் எடுத்தேன். அதுக்கே கை பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்திருக்குதுன்னு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைனா ஸ்லிங் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வைக்கணும் காற்று போகாத மாதிரி. இப்போ அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹென்னாவை நைட் ரெடி பண்ணோம். இப்போ காலையில் எடுத்து பார்க்குறோம். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகிருக்குதுன்னு. எப்போவுமே ஹென்னா ரெடி பண்ணால் ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு. நல்லா அதை ஊற விட்டுருணும். அதுக்கப்புறம் தான் தலையில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான பர்கண்டி ஷேட் கிடைக்கும். பர்கண்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போது ஹேரில் ஸ்கேல்பில் இருந்து கீழே டிப்பு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நிறையா எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 hours நல்லா தலையில் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போடணுங்கிற அவசியம் இல்லை, ஷாம்பு மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ இன்றைக்கி என்ன போடுறேன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நேற்றே ஷாம்பு வாஷ் ஹேருக்கு நல்லா பண்ணிடுங்க. அந்தன்னைக்கு ஈவினிங் இந்த மாதிரி ஹென்னாவை ரெடி பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் இந்த ஹென்னாவை அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 hours கழித்து நீங்கள் பிளெயினான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சேஃபான வழியில் எப்படி நம்ம வீட்லேயே ஹேர் கலரிங் பண்ணலாங்கிறது நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.